பிரெயின் டியூமர்ஸ் பற்றி நம்ம ஆல்மோஸ்ட் நிறைய அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம் அந்த பிரெயின் டியூமர் பற்றி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தோம்னா பிரெயின் டியூமர் சர்ஜரி பண்ணிட்டோம், அடுத்த ஸ்டேஜ் ஆஃப்டர் தேட் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு டிசிஷன். பிரெயின் டியூமரை விடுத்து அந்த செல்ஸை நம்ம பயாப்சிக்கு அனுப்புவோம். பெத்தாலஜிஸ்ட் டாக்டர் அது தனியாக இருக்காங்க, அவங்க வந்து அந்த செல்க்கு சில டைஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த எந்த மாதிரி டிஷ்யூஸ் அது அப்படின்னு பயாப்சி ரிப்போர்ட்டில் கொடுப்பாங்க. இப்போ ஜஸ்ட் பயாப்சினா ஹிஸ்டோபெத்தாலஜி இல்லை, அதுக்கு நிறைய ஜெனட்டிக் டெஸ்ட் வரைக்கும் அந்த டிஷ்யூஸ்லேயே பண்ணுவோம். ஸோ எந்த மாதிரியான சாம்பிள் அது, அது நல்ல கட்டியா கெட்ட கட்டியா, கேன்சருக்கு வகுமா, அது வந்து திரும்ப க்ரோ ஆகுமா இல்லை, அந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து அந்த பயாப்சி ரிப்போர்ட்டில் நமக்கு தெரியும். அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமா வி கான்ஸ்டிடியூட் அ டியூமர் போர்டு. அந்த டியூமர் போர்டு மீட்டிங் எவ்ரி பேஷண்ட்டை வந்து வி வில் டிஸ்கஸ் அலாங் வித் டியூமர் போர்டு. டியூமர் போர்டுனால் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, அ சர்ஜன்ஸ் சர்ஜரி பண்ணியிருக்கோம், அந்த ஸ்கேன் பண்ண டாக்டர் ரேடியாலஜிஸ்ட், அந்த டிஷ்யூஸ் அனலைஸ் பண்ணுறவங்க அந்த பெத்தாலஜிஸ்ட், ரேடியேஷன் டாக்டர், மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட். ஸோ இவங்க அஞ்சாறு பேர் அந்த கூட்டணியாக ஒவ்வொரு டியூமர் எடுத்துட்டோம், இது ஃபர்தராக வளராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த டியூமர் போர்டில் தான் டெசிஷன் எடுப்போம். திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஏன்னா சர்ஜரி பண்ணோம், டியூமர் எடுத்துட்டோம், முடிஞ்சிடும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த ஃபாலோ அப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டியூமரை திரும்ப வளர வைக்காமல் இருக்கிறதும் இட்ஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இல்லைனா சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல ஆஃப்டர் சர்ஜரி அப்படின்னா டியூமர் சீக்கிரமாக ரெக்கரன்ஸ் ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட் ஆஃப் அ டீம். அந்த பிரெயின் டியூமர்ங்கிறது சிங்கிள் மேன் ஷோ கிடையாது, இட்ஸ் அ டீம் ஒர்க். ஸோ அ குட் நியூரோசர்ஜன், a good radiologist, a good pathologist, good anesthetist, and subsequently the radiation oncologist, medical oncologist, ellame and the team la irukra and the good team will constitute and then can give a good outcome to that each patient. So radiation vagegal vandu as a surgeon or brief a solalam and adukku thani specialist irukanga, but generally pathona அந்த கதிர்வீச்சு, அதுதான் ரேடியேஷன் சொல்லுவோம். அந்த கதிர்வீச்சு வந்து முன்னாடிலாம் ஹோல் பிரெயின் ரேடியோதெரப்பி அப்படிலாம் கொடுப்பாங்க, இப்போ வந்து அந்த கான்செப்ட்டும் மாறிடுச்சு. இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்போ அந்த டியூமர் பெட்டு, இப்போ டியூமர் எடுத்தாலும் எதுக்கு டாக்டர் கொடுக்கணும் ரேடியேஷன், அதான் டியூமர் நீங்கள் எடுத்துட்டீங்களே அப்படின்னு கேட்கலாம். இது சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒரு மரம், இப்போ நம்ம வந்து ஒரு மரம் வளர்ந்துருக்கு, அந்த மரத்தை கட் பண்ணுறோம், அந்த மரம் வந்து அந்த இடத்துல திரும்ப வளராமையே இருக்கலாம், இல்லை ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து லேசாக வளர ஆரம்பிக்கலாம், இல்லை மரத்தை நீங்கள் இன்றைக்கி வெட்டுறீங்க ரெண்டு வாரம் கழித்து பார்த்தா திரும்பவும் முளைச்சி அதே மாதிரி பெருசாக வந்து நிற்கலாம். எப்படி ஏன் மாறுபடுது அப்படிங்கிறது அந்த மரத்தோடைய வேர், அந்த வேரோட தன்மை, அதுதான் அந்த செல், அந்த டியூமரோட செல்லை அனலைஸ் பண்ணுறது தான் அந்த பயோப்சி. அதில் நமக்கு தெரியும் அந்த மரம், அந்த அந்த மரம் வந்து அந்த கட்டியை மீன் பண்ணுறேன், அது எவ்வளோ சீக்கிரம் வரும், எவ்வளோ லேட்டாக வரும், அது வருமா ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இல்லை வராதா அப்படிங்கிறதெல்லாம் அந்த செல்லை வச்சு. ஸோ ஆப்ரேஷனுங்கிறது அந்த மரத்தை நம்ம கட் பண்ணி எடுக்கிறது, அந்த சாயிலில் திரும்பவும் கட்டி வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் அட்ஜுவன்ட் தெரப்பி, அந்த ரேடியேஷன், அந்த கதிர்வீச்சு, அந்த டியூமர் பெட்டை வந்து கிளியரைஸ் பண்ணுறது, ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த ரேடியேஷன். அந்த ரேடியேஷன் அந்த கதிர்வீச்சு போய் அந்த மண்ணில் திரும்ப அந்த மரத்தை முளைக்க வைக்காமல் இருக்கணும், அதுதான் அதுதான் தட்ஸ் வாட் இஸ் ரேடியேஷனோட ஒர்க். ஸோ அதனால் சர்ஜரி முடிச்சுட்டு சில கட்டிகளுக்கு நாங்கள் வந்து ரேடியேஷன் தெரப்பி கொடுப்போம். ரேடியேஷன் தெரப்பி கொடுத்துட்டு மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் வந்து அட் த சேம் டைம் டேப்லெட்ஸ், முன்னாடி இன்ஜெக்ஷன் ஜென்ரலி பார்த்தோம்னா கீமோதெரப்பிக்கு வந்து இன்ஜெக்ஷன் தான், இப்போ ப்ளஸ் கேன்சர் லங் கேன்சர்லாம் கீமோதெரப்பி, சிஸ்டமிக் கீமோதெரப்பி கொடுப்பாங்க, இன்ஜெக்ஷனை கொடுப்பாங்க, நிறைய அதுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும், முடியெல்லாம் கொட்டும், பல்லு உதிர்ந்துடும், செல் கவுண்ட் குறையும், போன் மேரோ சப்ரஷன் வரும், இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே சிஸ்டமிக் கீமோதெரப்பி. பெரும்பாலும் சமயங்களில் பிரெயினுக்கு கொடுக்கக்கூடிய கீமோதெரப்பி வந்து ரொம்ப சேஃப், அது டேப்லெட்டு தான், இன்ஜெக்ஷன்ஸே கிடையாது, ரொம்ப ரொம்ப ரேர் தான் இன்ஜெக்ஷன்ஸ். டேப்லெட் டீமோசோலமைட் அப்படிங்கிறத காமன்லி கிவன் அந்த கீமோதெரப்பி, அது டேப்லெட் ஃபார்மில் கொடுப்போம், ரிலேட்டிவ்லி சேஃப் கம்பேர்ட் டு அதர் கீமோதெரப்பிட்டிக் ஏஜென்ட்ஸ். ஸோ யாருக்கு எந்த மாதிரி தெரப்பி கொடுக்கணும், ஆஃப்டர் சர்ஜரி ரேடியேஷன் எவ்வளோ கொடுக்கணும், கீமோதெரப்பி, இதெல்லாமே அந்த டியூமர் போர்டில் கான்ஸ்டிடியூட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி வி டெல் த பேஷண்ட்ஸ்.